தமிழ் வெத்துணியா நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள், அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்துடலாம். ரிஷப ராசியில செவ்வாய் ராகு, விருச்சிக ராசியில கேது, மகர ராசியில குரு சனி, மீன ராசியில சூரியன் புதன் சுக்கரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 5ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கும்பராசிக்கு மாற்றம் தருகிறார். 10ஆம் தேதி புத பகவானும் 11ஆம் தேதி சுக்கர பகவானும் மேஷராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார்கள். 13ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தின் சாரம் பெற்று மிதுன ராசிக்கு மாற்றம் அடைகிறார். 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அன்னைக்கு தான் தமிழ் புத்தாண்டு, பிலவ வருஷம் அன்னைக்கு தான் பிறக்கிறது. இந்த மாதம் 28ஆம் தேதி அன்று புத பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மீன ராசி அன்பர்கள், இந்த ஏப்ரல் மாதத்தினை பொறுத்தவரை முதல் பாதியில உங்கள் ராசியில 3 கிரகங்களுடைய சஞ்சாரம், 10, 11, 14 இந்த தேதிகளுக்கு பிறகு 2ஆம் இடத்திற்கு 3 கிரகங்களுடைய மாற்றமும் நிகழ்கிறது. கேந்திரம் ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு. 2ஆம் கேந்திரத்துல செவ்வாயினுடைய மாற்றமும் நிகழ்கிறது. பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். வாக்கு வன்மை ஏற்படும், கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் தடங்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக நல்லபடியாக நடைபெறும். ராசிநாதன் குரு பகவான் அதிசாரமாக அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். சுபவிரய செலவுகள் நிச்சயமான முறையில் ஏற்படும். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். சொந்த பந்தங்களால் நன்மைகள் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் நிச்சயமான முறையில் கைகூடும். உடல் ஆரோக்கியம் சிறக்கும். அதிலும் பார்த்தோம்னா சில பேருக்கு இந்த வயிறு சம்பந்தமான உபாதைகள் நிறைய இருந்தது, அதெல்லாம் நிச்சயமான முறையில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் உங்களுக்கு நிச்சயமான முறையில் வசூலாகும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய காரியங்களில் இருந்து வந்த தேக்க நிலை நிச்சயமான முறையில் மாறும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்த்துடுற நிச்சயமான முறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். பெண்களை பொறுத்தவரை வாக்கு வன்மை ஏற்படும். கலைத்துறையினரை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் வந்து சேர, மாணவர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை அனைத்தும் மாறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும், பொறுப்புகள் கூடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தாமதப்போக்கு நீங்கும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.